Hi viewers, welcome to Tiruchi Radha Kitchen. Ipo vellappam pannalam nu. Idhila 2 cup ku 2 cup maida ma eduthen. Idhila 1 1/2 cup vellam potten. Vellatha vandu vennirla vechi nalla kalandhen. Vellatha appra oru vaazhappazham நல்லா பிசைஞ்சு அதில் வச்சேன். அதில் 2 டம்ளர் மைதா மாவை போட்டுட்டேன். 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுட்டேன். ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்துருக்கேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். இப்ப கரண்டியில வச்சு எண்ணெயிலையும் ஊத்தலாம். இல்லட்டா பணியார இது இருக்குல்ல ஆப்பாது அதுலயும் ஊத்தலாம். நான் வந்து இப்ப எண்ணெயில ஊத்துறேன். வேகட்டும். வெந்தா அது அப்படியே வந்துடும். பாருங்க நல்லா உப்பிட்டு நல்லா வந்திருக்கு. அதுவே வெந்ததுன்னா சல்லுன்னு வந்துடும். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேவர்ல வச்சோம்னாக்கா கருகிடும். அதனால கொஞ்சம் இதுவா வைக்கணும். இதில் தேங்காய் திருவி அதையும் போட்டிருக்கேன். ஏலக்காய் பவுடர் எல்லாமே போட்டிருக்கேன். வாழைப்பழம் ஒன்று நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். வாழைப்பழம் போட்டாக்க நல்லா உப்பிண்டு வரும், டேஸ்டாகவும் இருக்கும். வந்துடுத்து பார்த்தீங்களா, சிம்ல தான் கொஞ்சம் ஹை ஃப்ளேவ் இல்லாம கொஞ்சம் மினிமம் இதுல வச்சிருக்கேன். பொறுமையா வேகணும். ஹை ஃப்ளேவர்ல வச்சுட்டீங்கன்னாக்க கருகி போயிடும். அப்போ நல்லா வேகணும். எப்படி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க.
நல்லா வெந்துருக்கு. சாஃப்டாவும் இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு காட்டுறேன். ஹாய் வியூவர்ஸ், இது வெள்ளப்பம் ரெடி பாருங்க. நீங்களும் திருச்சி ராதா கிச்சன்கிற இடத்துல வீடியோவை போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம்.